நாடு திரும்ப ரணிலுக்கு எதிராக சதி நடவடிக்கை தீவிர பாதுகாப்பில் விமான நிலையம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் புதிய அரசியலமைப்பால் ஏற்பட்டுள்ள சிக்கல் வறிய மக்களின் உதவியை பறைத்த ரணில் அரசாங்கம் குகதாசு விமர்சனம் இலங்கையில் மூடி மறைக்கப்படும் மனித புதைக்குலிகள் விவகாரம் பிரித்தானியாவில் கையளிக்கப்பட்ட ஆய்வரேகை ஜெனிவாவிலாவது நீதி கிடைக்குமா காணமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் கோரிக்கை முக மூடாக்கு ஒன்றுகூடல் ஒன்று கூடல் ஒரே நாளில் கைதான பனிரெண்டு இளைஞர்கள் நூற்றுக்கணக்கான மாணவர்களை ஏமாற்றிய குற்றச்சாட்டு தொடர்பில் கனடா அதிகாரிகள் நடவடிக்கை லண்டனில் ரணில் தமிழில் பற்றி பேசியதெல்லாம் போய் சரபணப்பவன் குற்றச்சாட்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கட்டநாயகமிருந்து நாடு திரும்பும் போது விமான நிலையத்தில் ஏற்பாடுகளை நாட்டுக்கு விஜயம் செய்யும் உயரிய வாகன பேரணிக்கு எதிராக அரசியல் கருத்துக்களை கொண்டவர்கள் சில வகையான வேலைகளில் ஈடுபடுவதற்கான சாத்திய கூறுகள் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு அவர் உத்தரவிட்டுள்ளார் ஆயுத குழுக்களின் தாக்குதல் சாத்தியம் தாக்குதல் அபாயம் பொதுமக்களால் குழப்ப நிலைகளை ஏற்படுத்தும் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெறும் சாத்தியம் உள்ளிட்ட ஆறு விடயங்கள் தொடர்பான அபாயம் உள்ளதாக பிரதி காவல்துறை மாதிவர் வலியுறுத்தியுள்ளார் அதற்கமைய ஜனாதிபதி மற்றும் பிரமோர்கள் விமான நிலையத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் எவ்வாறு பாதுகாப்பை வழங்குவது என்பது தொடர்பில் எட்டு அம்சங்களின் கீழ் நீண்ட விளக்கத்துடன் அறிவித்தல்களை வெளியிட்டுள்ளனர் எப்படி இருப்பினும் இதுபோன்ற தொடர் உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுவது வழக்கத்துக்கு மாறானது என்று காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன புதிய அரசியலமைப்பு தொடர்பில் நெருக்கடி ஏற்பட்டுள்ளமையால் பழைய அரசியலமைப்பின் பிரகாரம் செயற்படுமாறு தேர்தல் ஆணைக்குழு கட்சிக்கு அறிவுறுத்தியுள்ளது பொதுச் செயலாளர் ஒன்றை அனுப்பி தேர்தல் ஆணைக்குழு இந்த அறிவித்தலை விடுவித்துள்ளது கட்சியின் புதிய அரசியலமைப்பு தொடர்பில் தீர்ப்பு வழங்கும் வரை பழைய அரசியலமைப்பின் பிரகாரம் செயற்படுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்சி ஒரு பிரமையை தீர்மானத்துக்கு எதிராக சிவில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் அடங்கியுள்ள தீர்ப்பின் நகல் ஒன்றை சில்வா தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைத்துள்ளார் அதனை கருத்தில் ஆணைக்குழு இந்த கடிதத்தை வெளியிட்டுள்ளதாக அறிய முடியும் தெரிகிறது இந்த நிலையில் அரசாங்கத்துடன் இணைந்து கொண்ட நிமல் ஸ்ரீபாலடி சில்வா மஹிந்த அமரவீர உள்ளிட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் கட்சியில் அவர்கள் வகித்த முன்னைய பதவிகளை மீளப்பெறும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கட்சியின் தீர்மானத்தை மீறி அரசாங்கத்தின் அமைச்சு பதவிகளை பெற்றுக் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா உள்ளிட்ட ஐவர் சுதந்திர கட்சியில் அதுவரை வகித்த பதவிகளை விட்டு நீக்கப்பட்டனர் அவர்களின் கட்சி அங்கத்துவம் இடைநிறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாகும் ரணில் அரசாங்கம் நாட்டின் தேவைக்கு அதிகமாக இருக்கும் ராணுவ படைகளுக்கு வழங்கப்படும் சம்பளத்தை விட மேலதிக சலுகைகளை வழங்கி படிகளின் சம்பளத்தை மேலும் உயர்த்துகின்றன என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளார் நேற்று தினம் வெளியிட்ட ஊடக அறிக்கையிலேயே அவர் இந்த தெரிவித்துள்ளார் யுத்தமில்லாத நாட்டில் பொருளாதாரம் மிக அதில் வெளிந்திருக்கும் போது வரவு செலவு திட்டத்தில் மிக அதிகமான நிதியை பாதுகாப்பு செலவுகளுக்காக ஒதுக்குவதுடன் அதுக்கு மேலதிகமாக பல சலுகைகளையும் வழங்கியுள்ளார் தமிழ் தாயகத்தில் குறிப்பாக ஜால்குடா நாட்டில் ஒரு லட்சத்து ஐம்பதனாயிரம் படிகள் நிலை நிறுத்தப்பட்டுள்ளனர் இவர்களை ஏன் எதற்கு நிறுத்தப்பட்டுள்ளனர் என்ற கேள்விகளுக்கு சரியான பதில் இதுவரை

இலங்கையில் மூடிமறைக்கப்படும் பாரிய புதைக்குழிகள் ஆய்வு பற்றிய அறிக்கை ஒன்று வெளியாகியுள்ளது பாரிய புதைக்குழிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி நிற்கும் அனைத்து சமூகங்களையும் சேர்ந்த ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் சார்பில் இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது தாயகத்திலிருந்து புலம்பெயர்ந்து பிரித்தானியாவில் வாழும் காணாமலாக்கப்பட்டவர்கள் உறவினர்கள் இந்த அறிக்கையின் விருதிகளை கடந்த இருபத்தி நான்காம் தேதி பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் நேரில் சென்று கையளித்துள்ளனர் இந்த சந்திப்புகளின் போது இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலை படுகொலை தொடர்பாகவும் காணாமலாக்கப்பட்டவர்கள் மற்றும் பாரிய மனித புதைக்குழிகள் தொடர்பான விடயங்களையும் தானிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு காணாமலாக்கப்பட்ட உறவினர்கள் தெளிவுபடுத்தியுள்ளனர் ஜெனிவாவில் இடம்பெறுகின்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி மூன்றாவது தொடரிலாவது தமக்கான நீதி தரப்படும் என நம்புவதாக ஜால் மாவட்டம் வரைந்து காணாமலாக்கப்பட்ட உறவிகளின் உறவினர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது ஜாழ்ப்பாணத்தில் நேற்று தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அந்த சங்கத்தின் தலைவி சிவபாதமில்லன் கோதை இந்த விடியத்தை குறிப்பிட்டிருந்தார் இலங்கையில் தமக்கான தீர்வு கிடைக்காத நிலையிலேயே தாம் ஐக்கிய நாடுகள் சபையை நாடியுள்ளதாகவும் ஜாழ்ப்பாண மாவட்ட வலைந்து காணமலாக்கப்பட்டோரின் உறவினர்களின் சங்கத்தின் தலைவி சிவபாதமில்லம் கோதே தெரிவித்தார் இதுவரை மன்னார் மாவட்ட வளைந்து காணாமல் உறவுகளை தேடும் குடும்பங்களின் சங்கத்தினால் நேற்று தினம் முற்பகல் மன்னாரில் ஊடக சந்திப்பு நடத்தப்பட்டிருந்தது ஒவ்வொரு ஜெனிவா கூட்டத்தொடரின் போதும் உரிய தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் இருப்பதாகவும் ஆனால் அந்த நம்பிக்கை அடுத்த நிமிடமே இல்லாமல் போவதாகவும் சங்கம் பகுதியில் உள்ள விடுதியொன்றில் பன்னிரண்டு இளைஞர்கள் போதைப் பொருளும் கைது செய்யப்பட்டுள்ளனர் சீதா காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின்படி இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட காவல்துறை உத்தியோகத்தர்களின் பங்கு பெற்றதலுடன் அவர்களை கைது செய்வதற்கான சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இதன்போது சந்தேக நபர்களிடமிருந்து கஞ்சா போதைப் பொருள் விடுதி உரிமையாளரிடமிருந்து போதைப்பொருள் மற்றும் இருபத்தி இரண்டு மதுபான போதர்களும் மீட்கப்பட்டுள்ளன குறித்த விடுதியின் உரிமையாளர் முகப்புத்தகம் ஊடாக இந்த ஒன்று கூடலை ஏற்பாடு செய்திருந்தமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது கைதானவர்களில் ஹகதுடுவ பலாங்குட எகலியகோட அவிசாவல மற்றும் குருஹல்ல போன்ற பிரதேசங்களைச் சேர்ந்த பதினெட்டு முதல் இருபத்தி ஆறு வயதுக்குட்பட்ட இளைஞர்களும் அடங்குவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் நூற்றுக்கணக்கான இந்திய மாணவர்களுக்கு போலியான ஆஃபர் கடிதங்களை வழங்கி ஏமாற்றியது தொடர்பாக கனடா அதிகாரிகள் இந்தியர் ஒருவர் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்துள்ளனர் இந்தியாவின் ஜலந்தியில் அமைந்துள்ள இந்தியாவின் ஜலந்தியில் அமைந்துள்ள ஒருவருக்கு ஒரு ஆளுக்கு பதினாறு லட்சம் ரூபாவுக்கு அதிகமான தொகையை செலுத்தி கனடாவில் கல்வி கேட்பதற்கான கல்வி விசாவுக்கு விண்ணப்பித்துள்ளார் எழுநூறு மாணவர்கள் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினேழு தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டத்தில் கனடாவுக்கு வந்திருக்கிறார்கள் இந்த நிலையில் அவர்கள் படிப்பை முடித்து குடியிருப்பு அனுமதி கோரிய விண்ணப்பங்களுக்கும் போதுதான் தங்கள் அனைவரும் ஏமாற்றப்பட்ட விடியம் அவர்களுக்கு தெரிய வந்துள்ளது மேலும் அவர்களுடைய அனுமதி ஒஃபர் கடிதங்கள் போலியானவை என தெரியப்படுத்தியதை அடுத்து அவர்கள் நாடு கடத்தப்பட்ட இருப்பதாக கனடி எல்லை பாதுகாப்பு ஏஜென்சி கடிதங்கள் அனுப்பிய விடியம் இரு நாடுகளிலும் பெரும்பெற இந்திய அரசு மற்றும் கனடா தரப்பில் இருந்து கொடுக்கப்பட்ட அழுத்தம் மாணவர்கள் போராட்டம் ஆகிய விடயங்களை தொடர்ந்து சில மாணவர்களின் கடத்தலுக்கு கனடா அதிகாரிகள் இடத்தடை விதித்தனர் இதன்போது கனடாவின் புலம்பெயர்தல் துறை அமைச்சரான கனடாவின் புலம்பெயர்தல் அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு இந்த மோசடி தொடர்பான தீவிர விசாரணைகளை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லண்டனின் பாரிய பொய்யினை பேசியுள்ளார் அவர் தமிழ் மக்களை பற்றி பேசியதெல்லாம் உண்மைக்கு புறம்பானது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரபாதன் சரவணபவன் தெரிவித்தார் நேரைய தினம் வட்டுக்கோட்டை தொகுதி தமிழ் அரசு கட்சி அலுவலகத்தில் சிறுவர்களுக்கு பயிற்சி பட்டறி ஒற்றில் விருந்தராக கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார் கருத்து அதன் போது தெரிவித்தார் ரணில் விக்ரமசிங்க லண்டனில் பாரிய பொய்யனை பேசியுள்ளார் இது தொடர்பில் பலர் தற்போது கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர் தமிழர்கள் பற்றி பேசியதெல்லாம் உண்மைக்கு புறம்பானது போராட்ட காலங்களிலும் இவ்வாறு வெளிநாடுகளில் நடந்தது முன்பு இந்த நாடுகளுக்கு கூட்டங்கள் பிரான்சில் நடப்பது அங்கே பல நடப்படைப்புகள் இந்த சிங்கள அரசு தலைவர்களால் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் நாடுகளுக்கு செல்லுகின்ற பொழுது ஏனைய நாட்டினுடைய தூதுவர்களுக்கு இந்த செய்திகளை போய் சேரும் இதன் மூலம் தமக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொண்டு இங்கு வந்து தலைகீழாக நடப்பர் இதை நான் என்னுடைய காலத்தில் கண்ட உண்மை இது வரலாற்று உண்மை அன்று அவர்கள் வெளிநாடுகளில் போய் பேசுகின்ற பொழுது டிஜிட்டல் உலகம் இல்லை இன்று டிஜிட்டல் உலகம் இருக்கிறது இன்று ஜனாதிபதி எங்களை மேலும் ஏமாற்றிவிட முடியாது